டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் சம்மந்தமாகவும், இன்னொன்று வந்து டெட் சம்மந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெட் சம்மந்தமாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆசிரியர்கள் சங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் போராட்டம் வந்து டிபிஐ வளாகத்தில் 10:30 ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மாபெரும் போராட்டம் வந்து நடத்த போறாங்க. அதுல நிறைய ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போறதாகவும், அதுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோரிக்கையை வந்து அவங்களுடைய சங்கத்து மூலயமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேட்கறாங்க. அதுல 21வது கோரிக்கை. ஸோ அதுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோரிக்கை. அந்த 30 கோரிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, GO 149 அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிஓ வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு எதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து வைக்கிறீங்க, ஸோ அந்த எக்ஸாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டும் இந்த GO 149 அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தோன்னா ரத்து செய்ய வேண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போராட்டம் பண்றாங்க. ஸோ இது ஒன்றத்துக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய மொத்த கோரிக்கை வந்து பார்த்தோன்னா 30. ஸோ அந்த 30 கோரிக்கையில இதுவும் ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து 30 கோரிக்கை சம்பந்தமா கவர்மெண்ட் சைட்ல வந்து பார்த்தோன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு சாதகமா அமையல. ஸோ அந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தோன்னா தோல்வியில முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து அவங்க பிளான் பண்ணபடி நாளைக்கு வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டிபிஐ வளாகத்துல தான் நடக்க போகுது. காலையில 10:30 ஸ்டார்ட் ஆகி ஸோ கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் நடக்க போறதா இது வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இன்னொரு அப்டேட் எதை பத்தினது அப்படின்னா, நம்ம டிஆர்பி சைட்ல இருந்து கல்வித்துறை செயலாளராக ஒரு புதிய ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, தமிழக கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா. ஸோ இவங்க வந்து இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க தான் இருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறையில. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டு இந்த பள்ளிக்கல்வித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா செயலாளரா குமாரகுருபன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதிய ஐஏஎஸ் வந்து இப்போ வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த இருக்கிற டீச்சர் ரெக்யூர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அப்டேட். ஸோ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க. ஸோ எக்ஸாம் பத்தின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான அப்டேஷன்ஸும் டிஆர்பி சைட்ல இருந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த அப்டேஷன் வந்து வரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்க டிஆர்பி கிட்ட கேட்கலாம். ஸோ எப்போ வந்து இந்த எக்ஸாம் நடத்த போறீங்க? ஏன்னா டிஆர்பி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ஸோ டிஆர்பியோட அஃபிஷியலா வெப்சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு. ஸோ நீங்க அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ எக்ஸாம் எப்போ வரும், ஸோ என்ன அப்டேஷன் வரப்போகுது, நாங்கள் எக்ஸாம் படிக்கலாமா வேண்டாமா, இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. ஸோ வேற எதனா அப்டேட் இருந்தது அப்படின்னா ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.